நாகை மாவட்டம் சூலூரில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பணிபுரியும் ஆய்வாளரின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் 11 மணி நேரம் சோதனை நடத்தினர். சூலூர் வட்டார போக்குவரத்து மோட்டார் வாகன ஆய்வாளராக சித்ரா என்பவர் பணியாற்றி வருகிறார். இவரது குடும்பம் சூலூர் அருகே உள்ள ரங்கநாதபுரம் பகுதியில் உள்ளது. இவர் மோட்டார் வாகன அலுவலகத்திற்கு வருபவர்களிடம் லஞ்சம் கேட்பதாக அதிகமான புகார்கள் லஞ்சத்துறைக்கு வந்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாகவே இவருக்கு பணிமாறுதல் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் பணிமாறுதல் ஆகாமல் சூலூர் அலுவலகத்திலேயே இருந்து வந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் அவரது வீட்டில் லஞ்சத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்பொழுது கடந்த 2018 ஆண்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடந்த லஞ்ச ஒழிப்பு சோதனையின் போது கணக்கில் வராத பணம் ரூபாய் 16,000 பிடிபட்டது. இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்ததாகவும் கூறியுள்ளனர். 11 மணி நேரம் சோதனை நடந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.